ஆனால் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு எடுத்தோடனே வந்துட்டு அவங்க டைரெக்டாக போயிட்டாங்க க்வெஸ்சன்ஸ்க்கு வந்துட்டு. என்னோடய ஃபஸ்ட்டு க்வெஸ்டினே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கேள்வியில் என்னோடய கேள்வியில் ஓனாக சொல்லு, நம்மளோட ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் வர வந்துட்டு அதிகமாக தான் ஆரம்பிக்குது, ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டோம், ஸோ இதுக்கப்புறம் வந்து யங் ஏஜ் பாப்புலேஷனோட ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமாகவாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. யூத் பேப்பர் நேம் வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, தேங்க் யூ. யூத் பேப்பர்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம், என்னுடைய பேர் டி பாண்டீஸ்வரி. இப்போ நடந்த குரூப் 1 டிஎன்பிசி எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி பெற்று டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய முதல் முயற்சி. என்னோடய இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன்றது வந்துட்டு ரிசல்ட், மெயின்ஸ் ரிசல்ட், மெயின்ஸ் எழுதி முடிச்சதுலேருந்தே இன்டர்வியூ வந்துட்டு நம்ம பாஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை வந்துட்டு வேணும். அதோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் இருந்தேன், அது வந்து மட்டும் டச்சிங்கில் இருந்து ஹிந்து பேப்பர் டெய்லி பார்த்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இன்டர்வியூ மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சு, ரிசல்ட்டில் நம்ம நம்பர் பார்க்கவும் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஓகே. நம்ம வந்துட்டு அந்த 167 போஸ்ட்டில் 137 நம்ம ஒரு ஆள் கண்டிப்பாக ஆகிட்டோம். அதில் வந்துட்டு இப்போ ரெண்டு பேர், ஒரு போஸ்டிங் ரெண்டு பேருன்றதில் இருக்கும். இப்போ இந்த இன்டர்வியூ வந்துட்டு 100 marks, அது வந்து நம்மளுக்கு மேஜராக டிசைடிங் ஃபேக்டராக வந்துட்டு எப்படி இருக்குன்னா வந்துட்டு நம்மளுக்கு மேஜர் டிஃபரன்ஸ் ஆச்சுன்னா வந்துட்டு நம்மளுக்கு போஸ்டிங் சேஞ்ச் ஆகிறதுலேருந்து நம்மளுக்கு போஸ்டிங்கே கிடைக்காம போகிறதுலேருந்தோட வாய்ப்பு இருக்குது இந்த இன்டர்வியூன்றது. அதுக்கு வந்து நான் எப்படி ஆரம்பிச்சேன்னா வந்துட்டு அந்த நியூஸ் பேப்பர் படித்ததுக்கப்புறம் இந்த 13-14 days தான் எங்களுக்கு டைம் இருந்துச்சு. மேக்ஸிமம் எவ்வளோ இன்டர்வியூ வந்துட்டு என்னால் மாக் இன்டர்வியூ கொடுக்க முடியும் அப்படின்றது ஃபஸ்ட் எடுத்தோன்னா, ஃபவுண்டேஷனில் என்னென்ன படிக்கணுன்றதை வந்துட்டு இன்ஸ்டியூட்டில் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஃப்ரீயாக கூப்பிட்டாங்க. வந்துட்டு மணிமொழியன் சார் வந்துட்டு ஆன்லைனில் எனக்கு ஃப்ரீயாக இன்டர்வியூ கொடுத்தாரு, அவர் நிறையா வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, பர்சனலாக பண்ணாங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் எனக்கு கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் என்னால் வந்துட்டு மாக் இன்டர்வியூ கொடுத்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அடுத்து திரும்பவும் அங்கேயே போய் கொடுத்துருக்கேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதை நம்ம பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றி நம்ம எவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சுருக்கோம், நம்ம பேர்லேருந்து, நம்ம ஊர், நம்ம அப்பா பார்க்குற வேலை, நம்ம ஹஸ்பண்டோட வேலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ ஒரு நம்ம வேலை பார்க்க போகிற இடத்துல டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேலையெல்லாம் இருக்கும், அவங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்கன்னு நீ என்ன உங்களோட புரிதல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இது இல்லாமல் இப்போ சோஷியலாக சொசைட்டியில் என்னென்ன இஷ்யூஸ் நடக்குது அதுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்வீங்க, இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் தான் கரண்ட்டாக இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்றது நியூஸ் பேப்பரில் ரீட் பண்ணிங்களா, இது என்ன அது என்னென்னு கேட்பாங்கன்னா சொன்னாங்க, இதெல்லாம் படிக்கணும்னு. ஸோ இதெல்லாம் என்னோடய ப்ரிப்ரேஷன், ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கம்மியாக தான் இருக்கும், மார்க் இன்டர்வியூஸ் தான் கொடுத்துட்ருந்தேன். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. எடுத்தோன்னே என்னால் வந்துட்டு இன்டர்வியூ போயிட்டு உட்காந்து பேசும்போது ஸ்ட்ரக்காக ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. அங்கே வந்துட்டு அவங்க கேட்குறம்போது வந்துட்டு ஆன்சரை வாயில் வராது, தெரிஞ்சாலும் அதை நம்ம எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியாது. நாங்கள் 4 பேர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக குஷன்ஸ் கேட்பாங்க, நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். அப்போ கஷ்டமாக இருந்துச்சு, ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்து அதுக்காகவே நிறையா மார்க் அட்டன் பண்ணி கடைசியில் வந்துட்டு ஓகே வந்துட்டு நம்ம கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அது வந்துட்டு நம்ம நல்லா பண்ணலன்றதுக்காக இதாகிடக்கூடாது. அதோடு வந்துட்டு என்னோடய மார்க் இன்டர்வியூஸ் முடிச்சுட்டு இன்டர்வியூவில் என்னோடய டிஎன்பிசி இன்டர்வியூ பேனலில் போய் நான் 3rd மெம்பராக போய் அந்த பேனலில் உட்காந்தப்போ எனக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு பேசிக்காக வந்து எல்லாருக்கும் பயோடேட்டாலேருந்து கேட்பாங்க, அவங்களோட டிஸ்ட்ரிக் ப்ரொஃபைல்லேருந்து கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி வந்திருந்தோம். ஆனால் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு எடுத்தோடனே வந்துட்டு அவங்க டைரெக்டாக போயிட்டாங்க க்வெஸ்சன்ஸ்க்கு வந்துட்டு. என்னோடய ஃபஸ்ட்டு க்வெஸ்டினே வந்துட்டு நீங்கள் டென்டிஸ்ட்ரி, நான் ஒரு டென்டிஸ்ட்ன்றனால நீங்கள் டென்டிஸ்ட்ரியிலேருந்து இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் டென்டல் வந்துட்டு ஓரல் ஹைஜீன் அப்படின்றது இந்தியாவோட இப்போ ஸ்டேட்டஸ் என்ன, அதில் என்ன கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றது கேட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு இப்போ ஓரல் கேன்சர் இந்த மாதிரி கேள்வியில் என்னோடய கேள்வியில் ஓனாக சொல்கிறேன், அதில் வந்து ஓரல் கேன்சர் அப்படின்றப்ப வந்துட்டு இந்தியாவோட ரேங்கிங் ரொம்ப புவராக இருக்குது. ஸோ அது வந்து டொபாக்கோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பேன் பண்ண முடியுமா, அதனால் வந்து வேலை இழப்பு நிறையா நடக்கும், நிறையா பேர் வந்துட்டு இந்த சின்ன சின்ன குருது அந்த மைக்ரோ எம்எஸ்எம்இல ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு இந்த பிடி இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்களுக்குலாம் வேலை இழப்பு ஏற்படும், அவங்களுக்கு என்னங்க அல்டர்னேட்டிவாக வந்துட்டு ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் எப்படி அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நம்மளை வந்துட்டு சொல்ல சொன்னாங்க. எல்லா கேள்வியுமே வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து இந்த சுச்சுவேஷன் இல்லைன்னா வந்துட்டு ஒப்பீனியன் பேஸ்டு க்வெஸ்சனாக தான் இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களால் நீங்கள் என்னென்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான் கேட்டாங்க. இப்போ வந்துட்டு இப்போ அந்த தொழில் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க இருக்கிற லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அல்டர்னேட்டிவ் என்ன தொழில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண முடியும் அவங்க இடத்துல வந்துட்டு. எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஒரு நம்ம நிறைய நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம்,
இந்த மாதிரி வந்துட்டு நிறையா கலெக்டர்ஸ் நிறையா எஸ்பிஸ் இந்த மாதிரி நிறையா பேர் வந்துட்டு அவங்க புது புது இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டாந்துருப்பாங்க. இப்போ வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறது, இப்போ வந்துட்டு இதே மாதிரி ஒரு சமூகம் வந்துட்டு தேவையில்லாத அந்த சமூக அந்த மாதிரி கலாச்சாரம் எந்த மாதிரி இதில் இருக்கிறவங்களை வந்துட்டு ஹார்டிகல்ச்சரில் வந்துட்டு அவங்கள இது பண்ணி இப்போ அந்த கிராமமே அந்த அதுக்கு எக்ஸாம்பிளாக மாறினது அப்படிலாம் நான் நிறையா எக்ஸாம்பிள் படித்தது. ஸோ அதை வந்து எக்ஸாம்பிள் அப்படி கோட் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள மாறணும். நம்ம உடனே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இழக்கிறாங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு இது கிரியேட் பண்ணணும். நம்ம இந்த எக்ஸாம்பிள் நான் இது மாற்றேன் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், இந்த மாதிரி அவங்களுக்கு ஏது செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தென் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, இந்தியாவோட பாப்புலேஷன் வந்துட்டு இப்போ ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, சைனாவோட பாப்புலேஷனை நம்ம ஓவர்டேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டாங்க. அன்றைக்கி நியூஸ் பேப்பரில் அன்றைக்கி காலையில் படித்த நியூஸ் தான் அவங்க அப்படியே கேட்டிருக்காங்க. வேர்ல்டு பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட் அப்படின்ற இண்டெக்ஸில் வந்துட்டு இந்தியா வந்து 2024 இப்போ வந்து 22 இருக்கும், 23 ஓவர்டேக் பண்ண போகுது சைனாவை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சைனா அந்த பாப்புலேஷன் அந்த இதுலேயும் சரி ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஆமாம், வந்துட்டு நம்மளோட யூத் பாப்புலேஷன் வந்து இப்போ ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் நம்மளோட இது ஏன் கேட்குறாங்கன்னா, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்துட்டு டோட்டல் ஃபர்டிலிட்டி வந்துட்டு 2.0 அப்படின்றத அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரண்ட்டில் இருக்குது. அதை வந்து அவங்க அப்படி கொஸ்டினாக கேட்கும்போது நம்ம இந்த விஷயத்தை சொல்லி ஆமாம் வந்துட்டு நம்மளோட ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் வர வந்துட்டு அதிகமாக தான் ஆரம்பிக்குது, ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து யங் ஏஜ் பாப்புலேஷனோட ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமாகவாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு ஃபிசிக்கலாக என்ன ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் என்ன, எமோஷ்னலாக வந்துட்டு இந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் சொல்லி அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு, அதுக்கு என்ன ஆக்ட் இருக்குது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபேமிலி பேரண்ட்ஸ் அண்ட் தி சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 இந்த ஆக்டை சொல்லி இந்த மாதிரி நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த அவங்க நம்மளோட பேரண்ட்ஸை சீனியர் சிட்டிசன்ஸை பார்த்துக்கிறது, அவங்களுக்கு ஹெல்த்துக்கு கவர்மெண்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஆயுஷ்மான் பாரத் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு இல்லம் தேடி மருத்துவம் இந்த மாதிரி நம்ம கரண்ட்டில் இருக்கிறத வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லணும். இந்த கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கேள்வியில் கேட்டாங்கன்னா, டென்டிஸ்ட்ரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் வந்துட்டு இப்போ அட்வான்ஸ்மெண்ட் என்ன, என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க வந்துட்டு அந்த மாதிரி எனக்கு டென்டல் சம்மந்தமாக சில கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்க ஜென்ரலாக அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க எனக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன கொஷின்ஸ் எனக்கு கேட்டாங்கன்னா வந்து விமனுக்கு வந்து விமன் அகெயின்ஸ்டாக வந்துட்டு என்னென்ன கிரைம்ஸ் நடக்குது அப்படின்னு கேட்டாங்க. விமனுக்கு அகெயின்ஸ்டாக என்ன நிறையா கிரைம்ஸ் வந்துட்டு சதி, அப்போ வந்துட்டு நம்ம அந்த டைம்லேருந்து வந்துட்டு சதியில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வந்துட்டு ஃபீமேலுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு செக்ஷுவல் அசால்ட்லேருந்து நிறையா கிரைம்ஸ் இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, என்னென்ன லெகிஸ்லேஷன் இருக்குது, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டாந்துருக்காங்க, இந்த மாதிரி விமன் ரிசர்வேஷனை பற்றி நான் சொன்னேன். அதை வந்து கவர்மெண்ட் வந்து விமன் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி லோக்கல் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட்லேயும் 30% வந்துட்டு டிஎன்பிசியில் கொடுத்துருக்காங்க, லோக்கல் பஞ்சாயத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் 50% தந்திருக்காங்க, அவங்கள எம்பவர் பண்ணுறதுக்காக தான். அப்போ எம்பவர் ஆகிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி நம்மளோட ஒப்பீனியன் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எம்பவர் ஆகிட்டாங்கன்னா வந்துட்டு விமன் எம்பவர்மெண்ட்டுன்றது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, நிறையா ப்ராக்ஸி ரெப்ரசன்டேஷன் இருக்குது. இப்போ விமன் வந்துட்டு இப்போ அவங்க வந்து சேர்மன் ஆகிறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு நேம் சேக்குக்கு வந்துட்டு அவங்கள வந்துட்டு அந்த ரிசர்வேஷனுக்காக போடுறாங்க, அந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. கம்யூனிட்டி வந்துட்டு அந்த அவங்கள வந்துட்டு அந்த ரீதியாகவும் வந்துட்டு இது பண்ணுறாங்க, அவங்கள முன்னேற வர விடாமல் அந்த மாதிரி நிறையா நடக்குது. ஆனாலும் இப்படி ஒரு முயற்சி கவர்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, அவங்க ரிசர்வேஷனில் இப்போ நம்பரில் வந்துட்டாங்க, அவங்களோட வந்துட்டு அவங்களோட உண்மையாக வந்துட்டு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், அதையும் நம்ம அடுத்து அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் பாசிட்டிவாக கொண்டு போயிடணும், இல்லை நெகட்டிவாக எதுவும் சொல்லாமல். எனக்கு எல்லோரும் சஜஷன் கொடுத்தது எல்லாருக்குமே சொல்லுவாங்க என்னென்னா, இன்டர்வியூவில் எல்லாமே நம்ம பாசிட்டிவாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். நம்ம இப்போ வந்துட்டு அடுத்து சிவில் சர்வெண்ட் ஆகும்போது அப்போ தானே நம்ம யோசித்து அடுத்து புதுசாக அவங்களுக்காக எதுவும் செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டோம்னா எப்படி நம்ம யோசிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம தாட் வச்சுக்கிட்டு இப்போ கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட், இப்போதைக்கு இந்த லெவலில் இருக்குது, இதுக்கப்புறமும் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னேன் சார். ஆர்டிஓ இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு டெப்டி கலெக்டர்னு சொல்லும்போது எனக்கு அப்போ அவங்க என்னென்ன அவங்க எப்படி நிறையா பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அவங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஆர்டிஓ அப்படின்றவங்களுக்கு மெஜிஸ்ட்ரியல் பவர் கொடுத்துருப்பாங்க சார், அவங்க வந்துட்டு இப்போ ஒரு மெஜிஸ்ட்ரியல் பவர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்னென்ன பவர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த 144 அந்த குழு போடக்கூடியது நிறையா செக்ஷன்ஸ் அப்போ படிச்சிருந்தேன் அந்த சிஆர்பிசியில் வந்துட்டு இந்தந்த மெஜிஸ்ட்ரியல் பவர். ஸோ அதான் நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஹையர்கிலேருந்து எல்லாமே படிச்சுக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன வேலைக்கு போக போகிறோன்றதை பற்றி ஐடியா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னாங்க.
ஸோ வந்துட்டு ஆர்டிஓவாக இருந்தால் என்ன வேலை இருக்கும், அவங்களுக்கு எப்படி பவர் இருக்கும், நீங்கள் எப்படி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்ற க்வெஷ்சன்ஸ்லாம் இருந்துச்சு சார்.